வணக்கம் மக்களே, இது உங்கள் தமிழ் படம், நான் உங்கள் வேஜரபட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் என்னென்னா சினம். சினம் இயக்குனர் ஜிஎன்ஆர் குமரவேலன் அவரோட இயக்கத்தில் அருண் விஜய், பாலகே லால்வாணி, காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த சினம். சினத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அனதையாக வளர்ந்த அருண் விஜய் போலீஸ் அதிகாரியாக மாறுறாரு. அதுக்கடுத்து யதார்த்தமாக ஒரு பொண்ணாக பார்க்குறாரு, காதல், கல்யாணம், அடுத்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஸோ 5 வருஷம் இவரோட லைஃப் ரொம்ப அழகாக போகுது. அதாவது இவங்களோட ஒய்ஃப் ஒரு நாள் இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கோயம்பேட்லேருந்து இவங்க ரெடி ஹில்ஸ் வரணும். ஸோ இவங்களுக்கு கால் அடிக்கிறாங்க, நான் ரெடி ஹில்ஸில் வெயிட் பண்ணுறேன்னு அருண் விஜய் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கோயம்பேட்லேருந்து ரெட் ஹில்ஸ் வரவே இல்லை. ஸோ இவர் வந்து அவங்களை தேடிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ரெடி ஹில்ஸில் வந்து 2 பேர் இறந்துருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அங்கே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே இறந்துருக்குது இவரோட ஒய்ஃப். கூட இருக்கிற ஹிந்திக்காரர் யாருன்னே தெரியல. ஸோ ஒரு பெரிய குழப்பத்தில் இவர் இருக்கிறாரு. இது எதனால் நடந்துச்சு, பிளான் பண்ணதா, இல்லை திடீர்னு யதார்த்தமாக நடந்துச்சா, இது இவருக்காக பண்ணதா இல்லை வேறு எதுவோ அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இவரோட கோபம், அதாவது சினம், ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இதனால் ஒரு சிலர் சந்தேகப்பட்டு அடிக்கிறாரு, இதனால் இவர் சஸ்பெண்ட் ஆகிறாரு. இது வந்து கள்ளக்காதல், அதனால தான் இவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு தான் தெரியும் இது வந்து இவங்களோட ஒய்ஃப் அந்த ஒரு எமோஷன். ஆனால் மற்றவங்களை பொறுத்தவரையும் இது கள்ளக்காதல்னு சொல்லி ஈஸியாக அதை மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ அப்புறமேட்டு இந்த ஒரு கேஸ் வந்து திரும்ப அருண் விஜய்கிட்டே வருது. இவரோட ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாரு, இதை ஒன்றால் தான் கரெக்டாக பண்ண முடியும், இந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒன்றால் மட்டும்தான் இது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா போலீஸுங்கிறதையும் தாண்டி ஒரு அன்பான அப்பா, ஒரு ஹஸ்பண்ட், ப்ளஸ் உன்னுடைய எமோஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வச்சு நீ கண்டுபிடி அப்படிங்கிறாரு. ஸோ இவர் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறப்பவே இவங்க பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இவருக்கு ரிப்போர்ட்டில் தெரிய வருது. ஸோ இவரோட கோபம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ நிறைய பேராக சந்தேகப்பட்டு ஒவ்வொருத்தரும் சுற்றி வளைச்சி கடைசியில் இவர் நினச்ச, அதாவது அந்த கரெக்டான குற்றவாளி இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கதையை வந்து இயக்குனர் ஜிஎன்ஆர் குமரவேலன் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இவரோட படமான யூனிவதி, ஹரிதாஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக வெளியான பாகா, ரீசன்னா அவரோட கடைசி படம். ஸோ இந்த படத்தை எல்லாத்துலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஏன்னா ஸ்டோரிக்குள்ளே போகணுன்றதுக்காக. ஆனால் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப எங்கேஜிங்காக சூப்பராக போகும். யாராக இருக்கும், இவனாக இருக்குமா இவனாக இருக்குமா, என்ன மோட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஒரு சீட்டு நுனியிலே உட்கார வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் ஓகே வேறு மாதிரி அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க அருண் விஜய் பட்டை கிளப்பியிருக்காரு. இந்த ஸ்டோரி என்னால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துலையும் எமோஷனையும் ஆக்ஷனையும் கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும், அந்த சாங்கோடு சேர்ந்து அந்த ஒரு எமோஷனல் இருக்கு இல்லைங்களா, ஃபேமிலின்னு இருந்தாக இப்படி தான் இருக்குமோ, திடீர்னு நம்மளை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டா அந்த வழி இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறத அவர் ரொம்ப சூப்பராக நமக்கு அந்த எமோஷன் மூலயமா நமக்கு கன்வே பண்ணியிருப்பார். அண்ட் ஸ்க்ரீன் பிளே மூலயமாவும் ஜிஎன்ஆர் குமரவேலன் நமக்கு அழகாக இந்த ஸ்டோரியை கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் பாலகே லால்வாணி அவருங்க அழகாக வந்துட்டு கியூட்டாக நடிச்சுட்டு போயிடுறாங்க. அண்டு காளி வெங்கட் கார்கி படத்துக்கு அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு ஹோப் உள்ள படமாக இவருக்கு இருக்குது. இவரை தாண்டி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அவங்கவுங்க அவங்களோட அந்த ஒரு கேரக்டராக கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஷபீர் அவர் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து எமோஷன் சாங் ஒன்று சூப்பராக இருக்குது, லவ் சாங் ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பட்டை கிளப்பியிருக்காரு. நம்ம இதுக்குமே நிறையா என்ன தான் அந்த ஒரு த்ரில்லர் படம் பார்த்துருந்தாலுமே அதுலேருந்து இது கொஞ்சம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் இவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டு படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் என்ன தேவையோ அதை கரெக்டாக ஒரு இன்ச்சு இப்படியும் இல்லாமல் இப்படி இல்லாமல் கரெக்டாக நமக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே படத்தை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த சினம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, இங்கே நிறைய பலாத்காரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய பெண்களுக்கு தப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு எதுக்குயா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாமல் நாம் கோவப்படணும், ஒவ்வொருத்தரும் கோவப்படணும், ஒவ்வொரு முறையும் கோவப்படணும் அப்படிங்கிறத இவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்த்தாக்க உங்களுக்கு அது என்னன்றது புரியும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டன் ரொம்ப முக்கியம்.